கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரிய அமலாக்கத்துறை வழக்கில் சென்னை நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியை 15 நாட்கள் தங்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதிக்க அமலாக்கப் பிரிவினர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதி அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் செந்தில் பாலாஜி மருத்துவமனையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது உண்மையை வெளிக்கொண்டு வர செந்தில் பாலாஜியை காவலில் வைத்து விசாரிக்க வேண்டியது அவசியம் என்று அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டுள்ளது. இதற்கு செந்தில் பாலாஜி தரப்பு எதிர்ப்பு தெரிவித்து வாதிட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அல்லி உயர்நீதிமன்ற உத்தரவை படித்த பிறகு இந்த வழக்கின் மீதான உத்தரவை வெள்ளிக்கிழமை பிறப்பிப்பதாக கூறினாா்.